தீபாவளி ஸ்பெஷலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கலக்கலான இன்ஸ்டன்ட் குலாப் ஜாமுன் பார்க்க போகிறோம். ஸோ கோவாவை யூஸ் பண்ணாமல் குலாப் ஜாமுனை எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். வாங்க, குலாப் ஜாமுன் செய்ய தேவையான பொருட்கள். நான் வந்து இன்றைக்கி 100 கிராம் போல் மைதா எடுத்திருக்கேன். சரிசம அளவு 100 கிராம் போல் பால் பவுடர் எடுத்திருக்கேன். எனி கம்பெனி வேணாலும் யூஸ் பண்ணலாம். நான் வந்து இன்றைக்கி அக்சன் கம்பெனி யூஸ் பண்ணுறேன். பேக்கிங் சோடா வந்து 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். உப்பு வந்து 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். சர்க்கரை வந்து நான் வந்து இன்றைக்கி 100 கிராம் மைதாவுக்கு 150 கிராம் போல் சர்க்கரை எடுத்திருக்கேன். தண்ணீர் வந்து தேவைக்கேற்ப, குங்குமப்பூ ஆப்ஷனல். நம்ம வந்து இன்றைக்கி சுகர் சிரப் ரெடி பண்ண சொல்ல நம்ம கொஞ்சம் குங்குமப்பூ போட்டால் நல்ல ஒரு கலர் கொடுக்கும். அதுக்காக வெஞ்சன குங்குமப்பூ எடுத்துருக்கு, அது ஆப்ஷனல் தான். ஸோ வாங்க, இந்த இன்க்ரீடியன்ஸை வச்சுட்டு ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக எப்படி குலாப் ஜாமுன் செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து டோ ரெடி பண்ணுறதுக்காக வேண்டிய ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இந்த பவுலில் வந்து நம்ம எடுத்த மைதாவை ஆட் பண்ணிக்கலாம். மைதா கூட வந்து நம்ம எடுத்திருக்க சால்ட் ப்ளஸ் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டுத்துமே வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விற்றுலாம் ஃப்ரீ ஹேண்ட்லேயே. இப்போ நம்ம எடுத்திருக்கிற பால் பவுடரை வந்து நம்ம சேர்த்துடலாம். ஸோ பால் பவுடரை சேர்த்துட்டு நம்ம நல்லா ஃப்ரீ ஹேண்ட்லே நல்லா கலந்து விற்றுலாம். ஸோ மைதாவும் பால் பவுடரு நம்ம ஆட் பண்ண பைகார்பனேட் ப்ளஸ் சால்ட் இது நாலுமே ஒன்றோட ஒன்று நல்லா ஜெல் ஆகட்டும். ஃபஸ்ட்டு வந்து ட்ரை இன்க்ரீடியன்ஸாக இருக்க சொல்லவே நல்லா நம்ம கலந்து விடணும். ஒன்று சேரணும் மைதாவும் பால் பவுடரும். இல்லைன்னா நீங்கள் ஒரு ஃபில்டர் போல் வச்சுட்டு எல்லா இன்க்ரீடியன்ஸும் அதில் ஆட் பண்ணிட்டு நீங்கள் ஃபில்டர் பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா எல்லாமே ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிடும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இது கூடவே வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளிச்சுட்டு நம்ம வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிணைஞ்சு எடுக்கணும். மாவை ரொம்ப தண்ணி தெளிக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி தெளித்தா மட்டும் போதும். உங்களுக்கு தண்ணி வேணால் நீங்கள் பால் கூட சேர்த்துக்கலாம். குலாப் ஜாமுனுக்கு மாவை வந்து 5 நிமிஷம் போல் கை எடுக்காமல் சாஃப்டாக பிணைஞ்சு வச்சுருக்கேன். பாருங்கள், நல்லா இவ்வளோ மொத்தம் நம்மளுக்கு சாஃப்டாக இருக்கணும் மாவு. அப்போ தான் நம்மளுக்கு குலாப் ஜாமுன் வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இது வந்து நம்மளுக்கு ஒரு 5 மினிட்ஸ் போல் நம்ம அப்படியே ரெஸ்ட் விற்றுலாம். இந்த மீன் டைமில் வந்து நம்ம சுகர் சிரப்பை ரெடி பண்ணலாம். பாருங்கள், சுகர் சிரப் ரெடி பண்ணுறதுக்காக வேண்டி ஒரு சாஸ் பேன் எடுத்திருக்கேன். இதில் வந்து நம்ம எடுத்து வச்ச சர்க்கரையை ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை வந்து அகைன் நான் சொல்கிறேன், இது வந்து உங்களோட இனிப்புக்கு தகுந்தார் போல். நான் வந்து இன்றைக்கி 100 கிராமுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 150-200 கிராம் போல் சர்க்கரை எடுத்திருக்கேன். சர்க்கரை ஆட் பண்ணிட்டோம். சர்க்கரையை வந்து மெஷர் பண்ணிக்கோங்க. 1 கப் சர்க்கரை எடுத்திங்கன்னா 2 கப் போல் தண்ணி ஆட் பண்ணணும். அப்புறம் சுகர் சிரப் நம்மளுக்கு நல்லா கிடைக்கும் நம்மளுக்கு. ஸோ நான் வந்து இன்றைக்கி 2 கப் போல் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நம்ம அடுப்பை பற்ற வச்சிடலாம், ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். நம்மளுக்கு வந்து சுகர் சிரப் வந்து ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சி வரணும். எந்த ஒரு பாகுமே எடுக்க தேவையில்ல குலாப் ஜாமுனுக்கு. ஜஸ்ட்டு ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சினா பிசு பிசுக்கு பதம் சொல்லுவாங்க, அதாவது 1/2 கம்பி பதத்துக்கு முன்னாடியே அந்த ஸ்டேஜ் நம்மளுக்கு கிடச்சிடும். ஸோ வந்து சுகர் டிசால்வ் ஆனதுமே நம்ம செக் பண்ணுமா, நம்மளுக்கு அந்த ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சி கிடச்சிடும். அந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். சுகர் பாருங்கள் கம்ப்ளீட்டாக டிசால்வ் ஆகி நம்மளுக்கு தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் ஒரு 2-3 மினிட்ஸில் வந்து நம்மளுக்கு ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சி கிடச்சிடும். பிஃபோர் தட் நான் முன்னாடியே சொன்னது போல் ஜஸ்ட் ஒரு 2 குங்குமப்பூ மொத்தம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், வேணாம்னா ஆட் பண்ணவே தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு 2 குங்குமப்பூ வரைக்கும் நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு கலருக்காக வேண்டி. ஸோ இது குங்குமப்பூ ஆட் பண்ணது வந்து இந்த கலருக்காக வேண்டி நான் ஆட் பண்ணேன். ஏன்னா ஜீராவில் வந்து ஒரு நல்ல ஒரு கலரும் கொடுக்கும், ப்ளஸ் ஒரு ப்ரெசன்ஸான ஒரு அரோமா கிடைக்கும் நம்மளுக்கு சுகர் சிரப்பில். உங்களுக்கு வந்து சாஃப்ரான் வேணும்னா நீங்கள் வந்து கார்டமன் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் பொடி நான் வந்து இன்றைக்கி ஏலக்காய் பொடி ஆட் பண்ணல, அதுக்கு பதில் நான் வந்து இன்றைக்கி சஃப்ரான்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஏதாச்சும் ஒன்று ஆட் பண்ணலாம், நல்லா ஒரு அரோமா கொடுக்கும். ஆனால் எனக்கு பொறுத்த வரைக்கும் ஏலக்காயை விட நம்மளுக்கு குங்குமப்பூ வந்து கொஞ்சம் நல்லா அழகான கலரும் கொடுக்கும், ப்ளஸ் நல்லா ஒரு அரோமாவும் கொடுக்கும். அதுக்காக தான் நான் வந்து குங்குமப்பூவை தேர்ந்தெடுத்திருக்கேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணால் நீங்கள் ஏலக்காய் பொடி கூட ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு 2 மினிட்ஸில் நம்மளுக்கு வந்து ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சி கிடச்சிடும். பாருங்கள், சுகர் சிரப் வந்து நம்மளுக்கு லெவலும் ரிலீஸ் ஆகி நல்லா வந்துடுச்சு. ஸோ இது வந்து நம்மளுக்கு ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சி இருக்குது. இது போல் பண்ணால் நம்மளுக்கு கை வந்து பிசுக்கு தன்மை இருக்கணும். அந்த தன்மை இருந்தால் போதும் நம்ம வந்து சுகர் சிரப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம ஆயில் பேனை பற்ற வச்சுட்டு சின்ன சின்ன பால்ஸாக நம்ம ரெடி பண்ண டோவை வந்து சின்ன சின்ன பால்ஸாக ரோல் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து சுகர் சிரப்பில் ஆட் பண்ணலாம். வாங்க,
ஸோ பாருங்கள், மாவு வந்து நம்மளுக்கு 5 நிமிஷம் போல் ஊறிடுச்சு. மாவு வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம உருண்டைகளாக பண்ணி வச்சிடலாம். கையில் கொஞ்சமாக நெய் தெரிவிக்கலாம். இந்த ப்ராசஸ் நடக்கிற மீன் டைமில் வந்து நான் வந்து எண்ணெயை பற்ற வச்சுட்டேன். ஸோ நம்மளுக்கு வந்து எண்ணெய் பற்ற வச்சுட்டோம், கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பற்ற வச்சுருக்கோம். உங்களுக்கு வேணால் நீங்கள் நெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக டோ எடுக்கலாம். ரொம்ப பெரிய சைஸ்லாம் வேணாம், கொஞ்சமாக டோ எடுத்து நம்ம அழகாக இந்த உள்ளங்கையில் நம்ம உருத்திக்கலாம். ஸோ நெய் தடவிக்கோங்க, நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. சின்ன சின்ன பால்ஸாக நம்ம ரோல் பண்ணி எடுத்துடலாம். ஸோ பாருங்கள், எந்த பக்கமும் நம்ம கிராக் இல்லாத அளவுக்கு நம்ம மேக்ஸிமம் கிராக் இல்லாமல் நீங்கள் ரோல் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், எல்லா பக்கமும் நான் கிராக் இல்லாத அளவுக்கு நான் ரோல் பண்ணிட்டேன். இதே சைஸில் நம்ம ரிமைனிங் இருக்கிற எல்லா தோவையும் நம்ம ரோல் பண்ணி எடுத்துடலாம். ஸோ நம்ம ரெடி பண்ண தோவை வந்து சின்ன சின்ன பால்ஸாக நம்ம உருத்தி எடுத்துட்டு, எனக்கு வந்து மேக்ஸிமம் 20 நம்பர்ஸ் கிடச்சிருக்கு. 1/2 கப் மைதாவுக்கு 1/2 கப் பால் பவுடர் இருக்குது. ஸோ வாங்க, இப்போ நம்ம இதை வந்து ஆயிலில் போட்டு மிதமான டீயில் ஃப்ரை பண்ணி நம்ம சுகர் சிரப்பில் ஆட் பண்ணிடலாம். ஸோ எண்ணெய் சேர்த்துருக்கேன், எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சு. மிதமான டீயில் இருக்கணும் குலாப் ஜாமுனை பொறிக்கும் போது நம்மளுக்கு. இப்போ நம்ம 1/1 நம்ம ஆட் பண்ணலாம். ஸோ எண்ணெய் பிடிக்கிற மொத்தம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். டக் டக்குன்னு ஆட் பண்ணணும், இல்லைனா வந்து நம்மளுக்கு ஒரே குலாப் ஜாமுன் வந்து ஃபுல்லாக கருகிடும். ஸோ மிதமான தீயில் வச்சுக்கணும். எண்ணெய் பிடிக்கிற போது நான் ஜாமுன்ஸ் ஆட் பண்ணிட்டேன். மிதமான தீயில் நம்ம நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஜாமுன் கலருக்கு உங்களுக்கு வேணால் நீங்கள் பிளாக்காக கூட ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கலா ஜாமுன் இதுக்குள்ளே வந்து ஏதாச்சும் ஒரு ஸ்டஃப் வச்சுட்டு நீங்கள் பிளாக்காக ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். ஸோ மிதமான தீயில் வச்சுட்டே நம்ம ஃப்ரை பண்ணணும். முடிஞ்ச மொத்தம் ஒரே சைஸாக நீங்கள் பால் பண்ணிங்கன்னா தான் ஒரே லெவலாக நம்மளுக்கு வெந்து வரும். ஒன்று சின்னது ஒன்று பெருசுன்னு நம்ம பால் பண்ணோம்னா சின்னதுலாம் சத்தியம் வெந்துடும், பெருசுலாம் கொஞ்சம் டைம் ஆகும். அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், சைஸ் வரையே நீங்கள் பால்ஸை வந்து செக்ரிகேட் பண்ணிக்கோங்க. சின்னதுலாம் ஒரு பேஜாகவும் பெருசுலாம் ஒரு பேஜாக நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி மீடியம் சைஸ், ஸ்மால் சைஸ்ன்னு சொல்லி 2 சைஸ் பண்ணியிருக்கேன். நான் எல்லாமே அந்த டைமில் சேர்த்துட்டேன், ஏன்னா ஒன்று ஒன்று வெந்திச்சு தான் டக்கு நான் எடுத்துடுவேன். பாருங்கள், நம்மளுக்கு ஜாமுன் கலர்ஸ் வந்துடுச்சு. ஜாமுன் கலர்ஸ் வந்ததுக்கப்புறமா தான் எடுக்கணும் நம்ம. ஸோ இதை எடுத்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வைக்கலாம். ஒரு 30 செகண்ட்ஸ் கழித்து நம்ம சுகர் சிரப்பில் ஆட் பண்ணிக்கலாம். இதே போல் நம்ம ரிமைனிங் இருக்கிற எல்லா பேட்சஸும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஸோ பாருங்கள், ஃப்ரை பண்ண குலாப் ஜாமுன்ஸை வந்து நான் சுகர் சிரப்பில் ஆட் பண்ணிவிட்டு, இது வந்து நம்மளுக்கு 1 ஹவர் போல் நம்ம சுகர் சிரப்பில் சோக் பண்ணி வைக்கணும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து சுகர் சிரப்போடவும் சர்வ் பண்ணலாம், இல்லைனா ட்ரை ஜாமுனாகவும் சர்வ் பண்ணலாம். நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டும் சர்வ் பண்ணலாம், இல்லைனா நீங்கள் சூடாகவும் சாப்பிட்லாம். இந்த தீபாவளிக்கு கலக்கலாக சத்தின்னு இன்ஸ்டண்ட்டாக ஒரு குலாப் ஜாமுன் எப்படி செய்யுதுன்னு உங்களுக்காக வேண்டிய செஞ்சு காமிச்சிருக்கேன். கட்டாயமாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷன் தெரிய வச்சுருங்க. இது போல் வேறு ஏதாச்சும் ரெசிபிஸ் உங்களுக்கு வேணாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. உங்களுக்காக வேண்டிய நான் போஸ்ட் பண்ணுறேன். அனைவருக்கும் அட்வான்ஸ் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.